அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையோ வாங்கவோ விற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை. பங்கு சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கும். இதாங்க டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்கில் போயிடலாம். நீங்கள் பெரிய வீடியோலாம் இல்லை, சின்ன வீடியோ தான். இருந்தாலும் டைம் சேவ் பண்ண நினைக்காங்க, பிளேபேக் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முதலாவது பங்கு யுனைடெட் டெல்ஸ் டூல்ஸ் லிமிடெட். இவங்க நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,08,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஒன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணால் 84% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் 2021 இதே குவார்டரில் 13,10,00,000 ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வீழ்ச்சி. குவார்டர் ஒன் குவார்டர்லேயும் சின்னதாக சர்க்கிள் இருக்குது. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 2,21,00,000 ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், பட் ப்ராஃபிட் ஆனது வீழ்ந்திருக்கு. மேலும் நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் 60 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நேற்று என்பது நேற்று ஆக்சுவலி 11 பிப்ரவரி 2023. ஸோ நேற்று அறிவிக்கப்பட்ட நியூஸ் தான் இது. பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்லாம் லீவுனாங்களா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம நியூஸ் பார்த்தா கூட நம்மளால் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா மண்டே தான் நம்மளுக்கு வேலையே. ஸோ அதனால் சனி நேர் லீவுங்கிறனால பொறுமையாக சொல்லுங்கிறதுக்கு பொறுமையாக வீடியோ போட்டிருக்கேன். இன்ட்ரீம் டிவிடெண்ட் 60 பைசா டிவிடெண்ட் தராங்க. ஸ்டாக டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.24%. இதுக்கு ரெக்கார்டேட் பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி 2023. எக்ஸிட்டு 22 பிப்ரவரி 2023 தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே டி ப்ளஸ் ஒன்று தான். பட் இன்னொன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகலை. அவங்க சனி ஞாயிறு அவங்க லீவில் இருப்பாங்க. மண்டே டியூஸ்டே தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 30 நாளைக்குள்ளே, அதாவது எக்ஸிட்டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவான்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பங்கு பல்ராம் சீனி மில்ஸ் லிமிடெட். இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 46,28,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 29 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து இப்போ அப்படியே ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. பட் இயர் ஒன் இயரில் 28% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 2021 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 64 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அது கம்பேர் பண்ணால் 28% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மேலும் நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் 2.50 ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் 363, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.68. இதுக்கு ரெக்கார்டட் 22 பிப்ரவரி. இதுவும் எக்ஸிட்டு 22 பிப்ரவரியாக தான் இருக்கணும். பட் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகலை. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். மூணாவது பங்கு கேலக்ஸி சர்ஃபாக்டான்ஸ் லிமிடெட். இவங்களும் குவார்ட்டர் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 106,21,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஒன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 26% உயர்ந்திருக்கு. இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணால் 132% உயர்ந்திருக்கு. ஏன் லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் 45 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ இயர் ஒன் இயர் குவார்டர் ஒன் குவார்டரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு பிஸ்னஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேலக்ஸி சர்ஃபாக்டான்ஸ் லிமிடெட்ஸ். மேலே நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் 18 ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் 2,322. இதோட ரெக்கார்டட் டேட் பார்த்திங்கன்னா 20 பிப்ரவரி 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க இவங்க அறிவிச்ச 18 டிவிடெண்ட் கிடைக்கும். 30 நாட்களுக்குள்ளே எக்ஸிட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. நான்காவது பங்கு எம்எஸ்டிசி லிமிடெட். இவங்களும் குவார்டர்லி ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 47,03,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 26% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் 64 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணால் 14% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் 2021 இதே குவார்டரில் 41 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஒன் இயரில் 14% உயரும். குவார்டர் அண்ட் குவார்டரில் 26% வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேற்கொண்டு இவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிவெண்டாக அறிவிக்க போகிறோம். அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க டிவெண்டாக. ஒரு ஸ்டாக்குக்கு 6.30 ரூபா டிவெண்டாக தராங்க. ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் 298. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 2.11% நல்ல ஒரு டிவெண்ட் ஈல்டு தான். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி. ஸோ எக்ஸிட்டும் 22 பிப்ரவரியாக தான் இருக்கணும். பட் இது டி ப்ளஸ் ஒன்று தான். பட் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகலை. அதனால் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிட்டோம்னா அது நல்லாயிருக்காது. ஸோ மற்றபடி இது பேமெண்ட் பார்த்திங்கன்னா அதே 30 நாட்களுக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கை வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நியூஸ் தான். மேலும் சில முக்கிய பங்களை பற்றிய செய்தி, அதாவது மோஸ்ட்லி எல்லாமே ரிசல்ட் தான். ஒரு ஆர்டர் இருக்குது, ரைட்ஸ் லிமிடெட்டுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 148 கோடி இந்த ஆர்டரு. ஆர்டர் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அண்டர் ஜுடிஷியேஷன். இது வந்து ஜல் ஜீவன் மிஷன் அங்கேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த ராஜஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,290 கோடி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து இந்த இவங்க ரைட் இஷ்யூட ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 கோடிக்கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான் ரைட் இஷ்யூ லிமிடெடுக்கு. கரண்ட் பிரைஸ் 330. மேலும் இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை நேற்றே இன்னொரு ஆர்டரும் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 65 கோடி. இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. முனிஸ்வர் ஃப்ரைட் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி வித் ரூட்டின் ஓவர் ஆயிலிங் ஃபெசிலிட்டி ஃபார் ஃப்ரைட் வேகன்ஸ்.
இந்த ஆர்டரும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 65 கோடிக்கு, ஸோ கிட்டத்தட்ட ஒரே நாளில் 200 கோடிக்கிட்ட ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸ் லிமிட்டெடுக்கு. நல்ல ஒரு ஆர்டர் தான். இதுக்கப்புறம் எல்லாம் ரிசல்ட்டு தான். டெக்ஸ்மோரோ டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா 75 பைசா. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12 கோடியே 74 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் 550 மடங்கு உயர்ந்திருக்கு. லாஸ்ட் டிசம்பர் 2021 இதே குவார்டரில் 2 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு உயர்வு. பட் குவார்டர் ஆன் குவார்டரில் சின்ன சர்க்கிள் இருக்குது. டெக்ஸ்மோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதுமாதிரி ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 538. இவங்களும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 34 கோடியே 33 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் 36 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 6% இருந்திருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 388. இவங்க ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 70 கோடியே 61 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 6% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் 67 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 61% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் 2021 இதே குவார்டரில் 44 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவந்தி ஃபீட்ஸ். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 395. இவங்க குவார்டர் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 கோடியே 39 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டர்லேயே 2 கோடியே 81 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. அப்படியே பாதி ஆகிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 72% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் இதே குவார்டரில் 5 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டரில் பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 2586. இவங்க நெட் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 6 கோடியே 9 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சாரி அது ரெட் கலரில் மென்ஷன் பண்ணல, பட் அது ரெட் கலரு. 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டர்லேயே 7 கோடியே 64 லட்சம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 429 மடங்கு உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் பார்த்திங்கன்னா 1 கோடியே 15 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். பட் குவார்டர் ஆன் குவார்டரில் 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இந்தியன் கார்ட் க்ளோத்திங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 210. இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3 கோடியே 36 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 3260 மடங்கு உயர்ந்திருக்கு. என் லாஸ்ட் இதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. செப்டம்பரில் இதே இதில் 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. அதே மாதிரி இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணி 2700 மடங்கு உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் என்ன ஒரு லாஜிக்னால் இப்போ கம்பெனியில் சேல்ஸில் பெரிய இது இல்லை, பட் அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. 353 கோடி ஏதோ ஒரு 3 கோடி 53 லட்சம் ஏதோ அதர் இன்கமில் வந்திருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு காரணமாக இருக்கும்னு நான் கருதுறேன். ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி ஒரு ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் கம்பெனிக்கு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் அந்த அதர் இன்கம் நீங்கள் என்னங்கிறது சரியாக நோட் பண்ணி தான் பார்க்கணும். இத்தனை செய்தி முடிஞ்சது. மேற்கொண்டு டிஸ்க்ளைமர் தான், வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு செய்தி சேனல், இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்கெடுத்து தெரிந்திருக்கப்பட்டோம். நாங்கள் இந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. எந்த ஒரு ஸ்டாக்குமே டிவெண்ட் போனஸ்க்காக வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி எக்ஸ்டேட்லேருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் கிரெடிட் ஆகுதுக்கு. ஸோ அதுக்கு மேடையே கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் 30 நாட்கள் மினிமமாக எடுப்பாங்க. சில ஸ்டாக்கில் 30 நாளைக்கு மேலேயும் போவோம். ஸோ எக்ஸ்டேட்லேருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும். மேலும் இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.